ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு பிசி தமிழா. நீங்கள் பார்த்து பிசி தமிழா சேனல், நான் உங்கள் பிசி தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎம்டபிள்யூ S1000R பைக் மோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ மீன் நம்ம ஜிடிஎஸ் ஆண்ட்ரியஸில் அந்த பைக் மோட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இப்போ நிறைய செக்மெண்ட்ஸ், ஐ மீன் பைக் மோட் போகிறோம். ஸோ நம்ம ஏடிடி சேனல் வர மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறோம். அதனால் அது இந்த வீடியோலேருந்தே அதுக்கு ஒரு பில்லரை போட்டுடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் பிசி தமிழா, அண்ட் இந்த செக்மெண்ட்டோட பேரு பைக் மோட் பரமசிவம். ஸோ முத வேலையா நமக்கு எல்லா வீடியோலையும் பண்ற மாதிரி தான் ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா தேவை. அதே தான் இந்த ஜிப் ஃபைல். இந்த ஜிப் ஃபைல ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து உங்க ரைட் கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டும். இதை எக்ஸ்ட்ராக்ட் இயருக்கு பதிலாக நீங்க எக்ஸ்ட்ராக்ட் டூன்னு போட்டு அந்த ஃபைல் நேம்லயே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நமக்கு தனி ஃபோல்டர்ல போய் அது எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ நமக்கு ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். தனியாக அந்த ஃபைல் வெளியே போய் அங்கங்கன்னு சேவ் ஆகிறதுக்கு ஒரு ஃபோல்டரில் போய் அந்த ரெண்டு ஃபைல் மட்டும் தனியாக உட்காந்துக்கும். ஸோ அந்த ஃபோல்டர் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் உள்ள ரெண்டு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு அப்ளிகேஷன், சாரி ஒரு அப்ளிகேஷன் தான், இன்னொன்று வந்து அந்த அப்ளிகேஷனுக்கான சப் ஃபைலு. ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் ரன்னாஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்கும், எஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாலர் இது. ஸோ இந்த இன்ஸ்டாலில் பாருங்கள் அந்த பைக்கோட ஸ்க்ரீன்ஷாட்ஸு. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த பைக் மோடு வேணும்னு. ஸோ திஸ் வீடியோஸ் இஸ் டெடிக்கேட்டட் டு தட் யூசர். அவர் பேர் மறந்து போச்சுப்பா. ஸோ இதுதான் நம்ம அவருக்கு, ஐ மீன் அவர் கேட்ட அந்த பைக்கு. இது 2020 மாடல், 2020 வந்த மாடல். அதனால் ரீசெண்ட் மாடல் இதுதான் கிடச்சிது. மற்றதெல்லாம் கொஞ்சம் டிசைன் போட்டு கொஞ்சம் கேவலமாக இருந்தது, இதுதான் பார்க்குற அளவுக்கு இருந்தது. ஸோ நம்ம ஏதாவது ஒரு பைக்குக்கு இது கொடுத்துப்போம், என்ஆர்ஜி 500க்கு எதுவும் கொடுத்து வச்சுருப்போமான்னு தெரில. சரி, இப்போ நம்ம எந்த பைக் வேணுமோ, எந்த பைக்குக்கு நம்ம இந்த பைக்கை ரீப்ளேஸ் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேம் எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். சையோ, கேம் எங்கே இருக்கோ கேட்கும். ஸோ வாய் உலகத்து ஓவரா. ஸோ நம்ம கேம் ஃபோல்டரை இதில் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஜிடிஎஸ் ஆண்ட்ரியஸ் ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ அதை செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துடலாம். ஸோ கேம் இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம இந்த இன்ஸ்டால் பட்டனை கொடுத்துடலாம். ஸோ நம்ம வேறு எதுவும் மோட்ஸ் அதில் இன்ஸ்டால் பண்ணி வைக்கலாம் அந்த பைக்கு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி. அதனால் நமக்கு ஈஸியாகவே மோட்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம சேனலில் நீங்கள் அந்த கேமிங் ஹெட்ஃபோன் அன்பாக்சிங் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜெப்ரானிக்ஸோட ஜெப் கிரேஸ் இது, ஐ மீன் ஹெட்ஃபோன்ஸு. அதை வச்சு தான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது என்ன இஷ்யூன்னு தெரில. ஏதோ அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது மட்டும் நான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தேனா ட்ரர்ன்னு ஏதோ அந்த ஸ்பீக்கர்லேருந்து ஆக்ஸ் கேபிளில் பிடி விட்டுமா சவுண்டு வருது. அது என்ன இஷ்யூன்னு தெரில, சீக்கிரம் சரி பண்ணணும் அதை. ஸோ இப்போ நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. ஸோ ரெக்கார்டிங் போது ஓகே. ஸோ இருக்கலையே ரொம்ப ஷார்ட்ஸ்ட் வீடியோவாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்போ நம்ம ஜிடிஎஸ் அண்டியாஸ் கேமுக்குள்ளே போய் இந்த பைக் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ வாங்க ஜிடிஎஸ் அண்டியாஸ் கேமை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஜிடிஎஸ் அண்டியாஸ் கேம் பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட மோட் இன்ஸ்டால் ஆகிருக்காங்கிறத இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம H+7, ஐ மீன் கீபோர்டில் H+7 நமக்கும். ஸோ இங்கே எந்த பைக்கு கொடுத்தோம், PC 600டா, NRG 500 ஒருத்தன் பார்த்துருவோம். ஓகே, நம்ம பைக் மோடு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் அந்த மேப் கொஞ்சம் தெரியாமல் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஃபைல் போடணும். அதை கூடிய விரைவில் நம்ம போட்டுருவோம். ஸோ இப்போ ஆர்ஸ்டல் ட்ரெயினரை ஓப்பன் பண்ணி இருங்க இருக்கிறேன். நம்ம பைக்குக்கு வெஹிக்கிள் கார்டு மோடு, நெவர் பேர்னு எல்லாத்தையும் போட்டு விட்ருவோம். முக்கியமாக ஸ்டே ஆன் பைக்கை போட்டு விட்ருவோம். ஏன்னா நம்மலாம் ஓட்டு போய் போட்டு ஏய் ஓகே பைக் எடுத்துகிட்டு போவோம். அதாவது சவுண்டு உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஒரிஜினல் ஜிடிஎஸ் ஆண்ட்ரியஸ்க்கு இருக்கும். ஏன்னா நான் ஜிடிஎஃப் 5 சவுண்ட் மோட் பார்த்தீங்கன்னு இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களாம் சவுண்டு கேளுங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓ ஓ ஓ ஓட்ட தெரியாமல் ஓட்டும் பிசி தமிழா. ஸோ ஹைவேல போய் எல்லா பைக்குக்கும் பண்ணுறது தான் முக்கியமான வேலையை பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்பீட் டெஸ்ட், அதுக்கு தேவை ஸ்பீடோ மீட்டர், அதுக்கு தேவையான ஸ்பீடோ மீட்டரை எனேபிள் செய்யாச்சு. செஞ்சான புண்ணியாச்சு. ஏ யாருமே என்னது, பைக் எடுத்துட்டு போய் ஹைவேல விடும். ஏய் லூசு பயலே, அட பாவி, நீ யான கொலை பண்ண பார்த்த. ஓ ஓ பார்த்து போங்க மிஸ்டர். ஓகே நம்ம ஹைவே ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஓ நம்ம இன்னைக்கு குல்சம் மதிச்சிருக்கோம். ஸோ வண்டியோட ஸ்பீட் டெஸ்ட்
ஸ்பீடை செக் பண்ணிடுவோம், 100, 105, 105 ஓகே. ஆனால் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரோடு லாய்க்கு இல்லை, அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் ஒன்று இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதான் என்னைய கேட்டால் பர்ஃபெக்ட்டு. 151 தான் இப்போதைக்கு ஹை டாப் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. ஓகே, தோராயமாக ஒரு 160 வரைக்கும் போகும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி, அதுக்கு மேலே அது போகாது. 150, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேக்ஸிமம் ரொம்ப லாங் போனால் தான் 160 தாண்டும். நம்ம இந்த மாதிரி ஏரியாஸில் பார்க்கும் போது நமக்கு ஒன்லி 160 தான் லிமிட்டு. ஸோ டாப் ஸ்பீடு 160 வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம அந்த வெற்ற இடத்துக்கு போனவனே, ஐ மீன் கொஞ்சம் நீளமான ரோடு வந்தோடனே வீலிங் தூக்கும். ஓகே, கண்ட்ரோல்லாம் செட். ஓகே, 1, 2, 3 கோ. சந்தடி சாக்க சிந்து போடுறான் சிஜே, சந்தடி சாக்கு சிந்து பாடும் இவர் தான் ஜிடிஏ சான் அண்ட்ரியாஸின் ஹீரோவான சிஜே. அம்மே, ஓகே, நம்ம தலை ஸ்கின் கிடச்சதுன்னா இதை வச்சுப்போம், ஐ மீன் அஜித்தோட ஸ்கின் கிடச்சுன்னா இந்த பைக் எடுத்துகிட்டு ஓட்டும், செம்மையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிசி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பை.